வணக்கம் நண்பர்களே, நம்ம நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ரைடிங் விளாக் தான். ரொம்ப பெருசாக ஒன்று எதிர்பார்க்காதீங்க. இப்போ சரியாக மணி பார்த்தீங்கன்னா 3 ஒர்க்கை முடிச்சுட்டு அப்படியே போகிறோம் வீட்டுக்கு. சரி, அப்படியே ஒரு விளாக் பண்ணிட்டு போகலாம் தான். என் வண்டியில் இருக்க எல்லாத்தையும் பற்றி நான் உங்களுக்கு ஓரளவு சொல்லியிருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டை வந்து நான் இன்னும் டெஸ்ட் பண்ணி காட்டல. சரி, அப்படியே வீட்டுக்கு போகிறோமே, நல்லா இருட்டாக வர இருக்கு, இந்த நேரத்தில் வந்து டெஸ்ட் பண்ணி காட்டலான்னா இந்த விளாக். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இருக்கமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து சரியாக 3. இப்போ வந்து நம்ம இப்போ தான் ஒர்க்கை முடிச்சுட்டு வந்தோம். சரி, அப்படியே வீட்டுக்கு போகும்போது ஒரு சின்ன இது பண்ணிட்டு போகலாம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லோ பீம் தான் போட்டிருக்கோம். அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ப்ரெட்டு தெரிதான, உங்களுக்கு அந்த லைன் மாதிரியே தெரியும் ரோட்டில். நல்லா அந்த ஸ்ப்ரெட் வந்து நல்லாவே இருக்குது. நம்ம வந்து வண்டியில் இருக்க எல்லாத்தையும் பற்றி ஓரளவு வீடியோ கம்ப்ளீட்டாக போட்டோம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். லைட்டை பற்றி சொல்லியிருப்போம், எல்இடி வந்து கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. BS4 கம்பேர் பண்ணுவோம், BS6 வந்து நல்லாயிருக்குன்னே சொல்லியிருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதை வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டல. ஏன்னா ஃபுல்லாக பகலில் தான் வீடியோ போட்டிருப்பேன். அப்போ வந்து உங்களுக்கு அந்த எல்இடியோட இது வந்து தெரிஞ்சிருக்காது. இப்போ வந்து சரி நைட்டில் போகிறோம், சரி இப்போ டெஸ்ட் பண்ணி போட்டலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தோம். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த எல்இடியோட பவர் எப்படி இருக்குன்ட்டு. அந்த வெளிச்சம் வர்ற இடத்துல கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பைக்லேருந்து வர அந்த வெளிச்சம் வந்து உங்களுக்கு தனியாக தெரியுது, ஒரு லைன் மாதிரியே. த்ரூவும் நல்லாயிருக்கு, ஸ்ப்ரெட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். இந்த ரோடு ஃபுல்லாக கவர் ஆகுது. த்ரோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டிஸ்டன்ஸ் நல்லா லாங்காகவே போகுது. அதே நேரத்தில் நம்ம ஐபிம் போட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 மீட்டர் இருக்கும்போது அது வந்து நல்லா த்ரோவாக போகுது. லோ பீப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஸ்ப்ரெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு லாங் ட்ரிப்லாம் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எந்த லைட்டுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்ல. இந்த கொடுத்துருக்க அந்த எல்இடி உங்களுக்கு வந்து போதுமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வெளிச்சம் வந்து அவ்வளோ இருக்குது. உங்களுக்கு வந்து ஃபுல் ரோட்டே வந்து கவர் பண்ணுறவங்க கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் ஐபிட் போட்டாலும் உங்களுக்கு ஒரு 200 மீட்டர் இருக்கும்போது அந்த த்ரோ வந்து இருக்குது ஃபுல்லாக. நீங்கள் வந்து அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லைட்டுமே வந்து நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. ரோடே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப காலியாக இருக்குது. இப்போ ரோடு போட்டு போகணும்னு நினைக்கிறேன். பார்த்து தான் தெரியுது, காலைல வரும்போது மிஸ் பண்ணோம், அப்போ ரோடு போடல, ரோடு இப்போ தான் போட்டுருவாங்க. சரி இருக்கட்டும். உங்களுக்கு அந்த வெளிச்சம் வந்து பார்த்தாலே தெரியுதா, அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகுது உங்களுக்கு. அப்படியே ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு செமி சர்க்கிள் ஆர்க் மாதிரி அப்படியே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கவர் ஆகுது. ரோடு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு லோ பீம் போட்டு போனாலே போதும், உங்களுக்கு ஹை பீம் போடணுன்ற அவசியமே இல்லை. உங்களுக்கு ஸ்ப்ரெட் வந்து அப்படி இருக்குது, ஃபுல்லாக இருக்கும். இப்போ R15 பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ஃபோக்கஸாக இருக்க மாதிரி இருக்கும், உங்களுக்கு த்ரோ இருக்கும், ஆனால் ஸ்ப்ரெட் வந்து அந்தளவு இருக்காது. இதை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ப்ரெட்டும் இருக்குது, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா த்ரோ வந்து நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். BS4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆலஜன் செட்டப் தான், உங்களுக்கு வந்து அந்தளவு இது விசிபிலிட்டிஸ் எதுவுமே இருக்காது. நைட்டில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா லைட் ஆட் பண்ணணும். நான் BS6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஃப்ரண்ட் லுக்கு. அது வந்து சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது, அந்த சப்ஜெக்டிவ் தான். நம்மளுக்கு வந்து அது பிடிச்சனால தான் அதை எடுத்துருக்கோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது சும்மா வெறும் லுக்கும் இல்லாமல் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த எல்இடி கொடுத்தது வந்து நைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். உங்களுக்கு தூரத்தில் இருக்கிற பள்ள மேடு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஐபி படமும் உங்களுக்கு பக்கத்தில் தெரிஞ்சிடும். உங்களுக்கு எப்படி பார்த்தோம் அது 200 மீட்டர் கிட்ட வந்து உங்களுக்கு அடிக்குது அது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த ஆஃப்டர் மார்க்கெட் லைட்டும் வந்து நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. அடுத்து வண்டியோட த்ராட்லிங் பற்றி சொல்லணும். நான் எல்லா வீடியும் சொல்லியிருப்பேன், செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்கும். நீங்கள் லைட்டாக கொடுத்தாலே அப்படியே உங்களை இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அதுக்குன்னு உடனே ரொம்ப பெருசாக இமேஜினேஷன்லாம் பண்ணக்கூடாது. 160 ரேஞ்சுக்கு எந்த அளவு இருக்குமோ அந்தளவு தான் நீங்கள் இமேஜினேஷன் பண்ணணும். ஆனால் செம்மையாக இருக்கும். காரணம் என்னலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குது, ஆனால் க்ரிப்பு தான் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது அந்த பெண்ட்லாம் போடும்போது, ஆனால் கான்ஃபிடென்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், ரியர் டயர் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்து இன்ஸ்பைர் பண்ணல. நானே ஒரு 2-3 வாட்டி 4 வாட்டி கிட்டே இருக்கும் பிரேக் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி டயர் அப்படியே தேஞ்சிட்டு வரும். இதே ஃப்ரண்ட்டை பற்றி நம்ம குறைய சொல்லணும், நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் வந்து அடித்தாலும் அப்படியே நின்றோம். உங்களுக்கு ஏபிஎஸ் கொடுத்துருக்கனால அது என்னென்னு தெரில. ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம குறைய சொல்லணும், பிரேக்கிங் வைஸ் செம்மையாக இருக்குது. ரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவு இது இல்லை. பிரேக் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன், நான் டயர் கிரிப் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பட்டன்ஸ்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக கொடுத்துருக்காங்க. நம்ம கார்னரிங் பண்ணும்போது ஒரு கான்ஃபிடென்ஸ் இன்ஸ்பயர் பண்ண மாட்டேங்குது. அதே நேரத்தில் பிரேக்கிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா
அப்படியே ஸ்கிட் ஆகுது டயரு. அப்படியே அவ்வளோ பெரிய டயர் கொடுத்துருக்காங்க, நான் அப்படியே ஸ்கிட் ஆகுது. ஒரு க்ரிப் இல்லை டயரில், நம்ம வந்து வேறு டயர் தான் சேஞ்ச் பண்ணி பார்க்கணும், அப்போ தான் தெரியும். பார்ப்போம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ராட்லிங் வந்து செம்மையாக இருக்குது. பிரேக் வைஸ் பார்த்தா நமக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து செம்மையாக இருந்தால் சொல்லணும், ரியர் வந்து ஓரளவு ஓகே தான் சொல்லணும். இப்போ நம்ம ஐபிஎல் போடும்போது தெரிஞ்சுதான் என்னன்னு தெரில, அந்த ஃப்ரண்ட்டில் வந்த அந்த லாரி மேலே வந்து அடிச்சது, அது கவராச்சு என்னன்னு தெரில எனக்கு சரியாக. இனி காலைல வர பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றே வந்து நிப்பாட்டி வச்சுருந்தோம் வெளியில், சரி கிளம்ப போகிறோமான்ட்டு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடு வந்து வண்டியை தள்ளி விட்டுருச்சு, ஆண்டில் பேர் வர ஒரு சைடு வளைஞ்சிருச்சு, ரைட்ல இவரெலாம் வளைஞ்சிருச்சு லைட்டாக. அதை வந்து நம்ம பெண்ட் எடுத்து மேட்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, நான் வந்து இன்னொரு வீடியோவில் அதை கரெக்டாக காட்டுறேன் எப்படி பெண்டாகிருக்கு, லிவர்லாம் எப்படி முடங்கிருக்குன்ட்டு. அந்தளவு ஆனால் தெரியுதா என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி கீழே போடாமே ஒரு ரெண்டு வாட்டி யார் தள்ளி விட்டா என்னன்னு தெரில, அதுவே கீழே உண்டு கிடந்தது. அப்போ பார்த்தாலும் சைட்லாம் ஸ்க்ராட்சாக இருக்குது, அது வந்து இப்போ அந்தளவுக்கு தெரியாது நைட்டில். அதனால் நான் வந்து காலைல காட்டுறது எப்படி இருக்குதுன்ட்டு. நம்ம என்ன பண்ணுறது, நம்ம பார்த்து பார்த்து வண்டி வச்சாலும் யாராவது தள்ளி விட்டுறாங்க, இல்லை மாடு தள்ளி விட்டுறது, ரொம்ப டிசப்பாயிண்ட்டாக இருக்குது. பார்க்கும்போது அப்படியே லிவர்லாம் வளைஞ்சிருந்தது, ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா அப்படியே டேங்க்ல விடுச்சு. இது என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, நம்ம எவ்வளோ தான் பார்த்து வச்சாலும் அது திடீர்னு உழுந்துருக்கு. சரி வீடியோ கூறுவோம். த்ராட்டில் வந்து செம்மையாக இருக்குங்க, ரியலி வேறு லெவலாக இருக்குது த்ராட்டில். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. நீங்கள் லாங்லாம் போகிற மாதிரி கண்டிப்பாக இந்த பைக் எடுத்துகிட்டு போகலாம். ஒரே ஒரு ப்ராப்ளம்னா நீங்கள் வந்து ஒரு 100 மேலே க்ரூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த விண்ட் பிளாஸ்ட் மட்டும் இருக்கும், மற்றபடி வேறு எதாவது இருக்காது. ஃப்ரெண்டை ட்ராப் பண்ணிட்டு இப்போ கிளம்பலாம் பாய்ஸ் கிட்ட. அந்த விண்ட் பிளாஸ்ட் மட்டும் உங்களுக்கு இருக்கும், மற்றபடி வேறு எதுவும் இருக்காது. அதுக்கு ஒரு விண்ட்ஷீல்ட் நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் எதாவது வாங்கி போட்டிங்கன்னா அந்த பிரச்சனையும் உங்களுக்கு சால்வ் ஆயிரும், மற்றபடி வேறு எதுவுமே இருக்காது. இப்போ நான் வந்து த்ராட்லிங் கொடுத்து பாக்கிறேன். அந்த பிக்கப் வந்து வேறு லெவலாக இருக்கும், சடனாக அப்படி ஏது தெரியுது உங்களுக்கு. உங்களுக்கு வந்து ஒரு 90-95 வரைக்கும் அது அசால்ட்டாக ஏறும். நீங்கள் வந்து எந்த ஒரு எப்படி சொல்லலாம், ஸ்ட்ரெஸ் கொடுக்கவே தேவையில்லை இன்ஜின் அப்படின்னு. லைட்டாக முட்டினா போதும் அது வாட்னு போகும் ரோடு முடிய போது. இல்லை பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் சொல்லவே தேவையில்ல. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு அப்படியே அடித்தாலும் சடனாக அப்படியே நிற்கும், ஆனால் ரியரை வந்து நம்ப முடியாது நம்மளால். ஆனால் ஃப்ரண்ட் பிரேக்கை பற்றி குறையே சொல்ல முடியாது, அந்தளவு செம்மையாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சிங்கிள் சேனல்லேயே பிஸ் இருக்குது, செம்மையாக இருக்குது வண்டி சொல்லணும். சரி ஒரு டீ குடிச்சிட்டு போகலான்னு பார்த்தா கடை எதுவுமே இல்லை. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 3:15 ஆச்சு. சரி நான் உங்களுக்கு வண்டி வந்து கொஞ்சம் ஓரம் நிப்பாட்டு எப்படி இருக்குது காட்டுறேன், ஃப்ரண்ட் லுக்கு நைட்டில் வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நிப்பாட்டியாச்சு, நியூட்ரல் பண்ணிட்டு நிறைய காட்டுறேன் ஃப்ரண்ட் லுக் எப்படி இருக்குதுன்ட்டு. பார்த்துலேயே தெரியும் லோபியும் இது. லோபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பிரைட்டாக கொடுத்துருவாங்க. டிஆர்எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்இடியில் கொடுத்துருவாங்க, செம்மையாக இருக்குது. ஐபிஎம் செம்ம பளிச்சுன்னு இருக்குங்க, நிற்கவும் இல்லை, கண்ணெலாம் கூசுது, அந்தளவு உங்களுக்கு வந்து பிரைட்னஸாக இருக்குது. இண்டிகேட்டர் பார்த்தா நம்மளுக்கு ஆலஜன் தான் கொடுத்துருவாங்க. காலைல பார்த்தீங்கன்னா அந்தளவு உங்களுக்கு தெரியுமா தெரில, ஆனால் நைட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்குது. டெயில் செக்ஷனும் பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்குது நைட்டில். ஆனால் இண்டிகேட்டர் வந்து காலில் வந்து எனக்கு அந்தளவு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. நான் வந்து அது எல்இடியில் மாற்றலான்னு இருக்கேன், ஆனால் நைட்டில் வந்து நல்லா உங்களுக்கு வந்து பிரைட்டாக இருக்குது. இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் சொல் பார்த்தீங்கன்னா பழைய மாடலில் வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருப்பாங்க, 200 இருக்க மாதிரி. அது வந்து நல்லாயிருக்கும், எனக்கு வந்து இது பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். BS4 பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் செம்மையாக இருக்கும், 200 மாதிரி. இது வந்து எனக்கு அந்தளவு அட்ராக்டிவாக இல்லை, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டிக்கரிங் பண்ணுற வீடியோ போடுங்க ப்ரோன்னு சொல்லியிருந்தீங்க. நான் வந்து ஃபுல்லாக ஸ்டிக்கரிங் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை, சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவும் போட்டுடுறேன். இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம உடனே வரும்.